ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பிடிபி. இன்னைக்கான வீடியோ நம்ம பார்ட் டூ ஆஃப் த குவெண்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து க்வெஸ்சன்ஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி பெல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லஜ்ஜு ராஜா அப்படின்னா நினைக்கிறேன் அவங்க பேர் ஏதோ போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறேன். உங்கள் வீடியோ சீரியஸ்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செம்மையாக சூட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நானும் அப்படி தான் பிக் பண்ணுறேன். ஏன்னா நானும் மிடில் கிளாஸ் நான் அப்படியே பெரிய லக்ஸரி கேர்ளு, இந்த மாதிரி நான் வந்து பணக்கார பொண்ணு அப்படிலாம் நான் எனக்கு சீன் போட மாட்டேன், அந்த மாதிரி கடையும் கிடையாது. ஸோ நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். யூடியூப்பில் இருக்கேன், கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்றதுனால நான் வந்து ரொம்ப ஹை கிளாஸ் அப்படின்னும் கிடையாது. நானும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான்றதுனால மிடில் கிளாஸ் பொண்ணுங்க என்ன விரும்புவாங்க அப்படிங்கிறது ஈஸியாக எனக்கு தெரியுன்றதுனால தான் அதுதான் என்னோடய வீடியோஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் லைஜுராஜ் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்து வேக்சின் பற்றி சொல்லுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். வெயிட் லாஸ் வீடியோ நிறைய ஃபேமிலி ஃபோட்டோ காட்டுங்கன்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஃபோட்டோ காட்ட முடியாது பிகாஸ் அவங்க வீட்டில் ஒத்துக்கல, ஸோ அதனால் காட்ட முடியாது. ஐம் சாரி. எந்த எடிட்டரை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்யூனிட்டி டாப்பில் வந்து கம்மியாக கேட்டிருந்தீங்க, அப்புறம் வீடியோஸ் கீழே வர கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து நிறைய எடிட்டர்ஸ் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணேன். கம்ப்ளீட்டாக மொபைல் யூஸ் பண்ணுற எடிட்டர்ஸ் லைக் பவர் டைரக்டா, ஃபிலிமோரா, அப்புறம் கைன் மாஸ்டர், வேறு என்ன எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன், அடோப் யூஸ் பண்ணுவேன். இது நாலுமே வந்து அப்பப்போ எனக்கு தோன்றப்போ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லுங்கக்கான்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹிஷியே வந்து பக்யூண்டே வீடியோ பார்ட் ஒன்ல சொல்லியிருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக போகிறேன், என்னோடய வேலை முடிஞ்சுதான் நான் கிளம்பி வந்துடுவேன். ரொம்ப க்ளோஸ் இவன் வந்து க்ளோஸ் இல்லை, பெஸ்ட்டி அப்படியே உயிர் தோடி அப்படிலாம் எனக்கு சொல்கிற அளவு யாரும் கிடையாது. எனக்கு யாரும் ட்ரூவா இல்லை. ஸோ அதனால் ஓடுற வரைக்கும் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் நான் ஸ்பெசிஃபை பண்ண விரும்பலை. ஐம் சாரி. அக்கா என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. எந்த சப்ஜெக்ட்டுமே எனக்கு பிடிக்காது. காலேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட பிடிக்கல. தியரி வந்து படித்து பாஸ் ஆயிடுவேன், பட் சம்ஸ் போடும்போதே எனக்கு அப்படி மண்டை வலி ஏறும் பாருங்க. அப்படியே யாரையாவது கேட்பேன், இந்த சம் சொல்லித்தான் அந்த சம் சொல்லித்தான்னு எனக்கு அதை கேட்டு புரிய வைக்கிறதுக்குள்ள மண்டை வெடிச்சிடும். எனக்கு சொல்லி கொடுத்தா புரிஞ்சிடும், பட் காலேஜில் வந்து எனக்கு அந்தளவு வந்து பெஸ்ட் கோச்சிங் கிடையாதுனால எனக்கு புரியல. மற்றபடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க, எப்படியாவது யாராவது எப்படியாவது பிடிச்சி நான் படிச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. ஸோ வந்து தியரி பாஸ் ஆயிடுவேன், ஸோ தியரி ஓரளவுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் சம்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. அடுத்தது வந்து தாரிணி ஸ்ரீ கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஸ்கூல் பிடிக்குமா இல்லை காலேஜ் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக ஸ்கூல் லெவன்த் அண்ட் டுவெல்த் தான் பிடிக்கும். ஏன்னா டென்த் வரைக்கும் எனக்கு சுத்தமாக என் ஸ்கூல் லைஃப் பிடிக்கல. லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து என்னோடய ஒரு எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக தான் என்னோடய லைஃப்பில் அது இருக்கும். அது வந்து மறைக்கவே முடியாது, நான் சாவர வரைக்கும் அதை மறக்க முடியாது. அந்தளவு எனக்கு ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் அது. காலேஜ் லைஃப் எனக்கு பிடிக்கல, இப்போதைக்கு காலேஜ் போயிட்டுருக்கேன் அவ்வளோதான் சொல்லுவோம். காலேஜ் லைஃப் எனக்கு பிடிக்காது. அடுத்தது வந்து உங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது? நம்மளுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. நம்ம வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வந்து ரியாக்ட் பண்ண தெரியும். யூடியூப் வந்துட்டோன்னா நெகட்டிவ் கமெண்ட் வந்து அப்படியே சோகமாக இடிஞ்சு போய் அப்படியே மூலையில் உட்காராமல் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து யூடியூப்பில் நம்ம கற்றுக்க முடியும். அதே மாதிரி நம்ம போல்டாக பேசலாம். நம்ம வந்து ஒரு ரூம்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும், பட் அந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுது. நான் இப்போ பேசும்போது ரூம்குள்ளே நான் உட்காந்து ட்ரைபாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன், பட் இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணும்போது எத்தனை பேர் அந்த வீடியோ பார்க்குறீங்க? ஸோ இது வந்து அவ்வளோ பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்டாக இருக்கும் அது. ஸோ நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு நல்லா இருக்கு நேரில் சொல்லும்போது அது அந்த அந்த சந்தோஷம், அந்த திமிர் இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப நல்ல ஒரு திமிர். அதே மாதிரி ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷம், அந்த திமிர் தலைக்கு ஏறாமல் இருக்கிற வரைக்கும் அது நல்ல ஒரு திமிர். தலைக்கு ஏறிடுச்சுன்னா அது வந்து ஆணவம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுதான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. நல்ல ஒரு போல்டாக இருக்கலாம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்தையுமே நம்மளுக்கு வந்து டீல் பண்ண தெரியும். புதுசு புதுசாக கண்டென்ட் நம்ம யோசிப்போம், நிறைய க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் நம்மளுக்கு வந்து யூடியூப்குள்ளே வந்துட்டோம்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய மற்ற யூடியூபர்ஸோட கொலாபரேட் பண்ணலாம். அவ்வளோதான், அதுதான் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. சாரதி, அடுத்து வந்து விஜய சாரதி கேட்டிருக்காங்க, விஜய சாரதி பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, ஹவு டு யூ ஓவர்கம் யுவர் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டூயிங் எ குட் அண்ட் ஹவ் யூ பேரண்ட்ஸ் அக்செப்ட் ஷோயிங் ஆஃபீஸ். அதாவது அவங்களும் திருப்பி அதுதான் கேட்டிருக்காங்க, அந்த டிஃபிகல்ட்டிஸ் எப்படி க்ராஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் எல்லா மனுஷர் பிறவி போல் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை தாண்டி வரணும். அதுலேயே உட்காந்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப், அடுத்த வீடியோ நம்மளால் பண்ண முடியாது, அடுத்த அடி எடுத்துக்க முடியாது. சொல்லலாம் தாண்டி வரணுன்றதுனால தான் நம்ம வந்து நல்லா தூக்கி போட்டு நம்ம அடுத்தது போகிறோன்னா இவன் பாட்டு சொல்லிட்டு கிடக்கணும், நாய் குழச்சா குழச்சிட்டு போட்டோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி யூடியூப் வந்து ஒரு போதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அடிக்ட் மாதிரி. நம்ம நல்ல டெடிக்கேஷனோட நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் செய்கிறோன்னா
அது நம்ம திருப்பி திருப்பி செய்வோம், அதை நம்மளால விடவே முடியாது, என்னாலும் அதை நம்மளால விட முடியாது. அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் தான் வந்து யூடியூப். ஸோ யூடியூப்கில் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து செட் ஆகாம நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்போல்லாம் அதெல்லாம் சி அதெல்லாம் ஒரு மேட்டரா, நம்ம பாட்டு நம்ம வளர்ந்துக்கிட்டே போக வேண்டாம்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து ஒரு பெரிய அதெல்லாம் தூக்கி எரிச்சுட்டு யூடியூப்ல வரும். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, அதெல்லாம் தூக்கி எரிச்சுட்டு நம்ம யூடியூப்ல வந்து நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். யூடியூப்ல வந்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு அடிக்ஷன் போத மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல ஒரு இது. ஸோ டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்ல வந்ததுனால யூடியூப் மூலியமா வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து என்ன காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டிருக்காங்க, நான் காலேஜ்லையும் சொல்ல முடியாது, ஐம் சோ சாரி. அடுத்தது வந்து அவங்க கேட்டிருக்காங்க, செல்வன் வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது பெட் வச்சிருக்கீங்களா, அப்படி வச்சிருந்தா அதோட நேம் சொல்லுங்கன்ட்டு. அது ஒரு கேவலமான ஒரு கதைங்க, நாங்கள் வந்து லவ் பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம், மீன் வாங்கியிருக்கோம், அது என்னன்னே தெரியாது, என் வீட்டில் எல்லாமே செத்து போயிடும். ஆனால் எனக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்தது, ஒரு மாதத்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லவ் பேர்ட்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், கடைசியாக நாலு அதாவது ரெண்டு பேர் வாங்கியிருந்தோம், ஸோ நாலு பறவை வரும். அதில் வந்து கடைசி ப்ளூ கலரில் இருந்தது அந்த அந்த லவ் பேர்டுன்றது, அது வந்து அது செத்து போகும்போது அதை என் கையில் தான் வச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறம் அது க்யூட்டாக குட்டியாக இருக்கும்ல, அதோட முதுகு நான் தடை விட்டுட்டே இருந்தது, ஃபெதர் வேறு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அது தடை விட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுச்சு, அது செத்து போயிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது. அது ரொம்ப ஸ்லோவாக, அது ரொம்ப விறுவிறுப்பாக, ரொம்ப துருத்துருன்னு இருக்கும் அது. அப்புறம் செத்து போகும்போது நம்மளுக்கு தெரியும், கடைசியாக அது வந்து தடை விட்டுட்டு நான் காலேஜ் போயிட்டேன். வந்து பார்க்கும்போது அது இல்லை, அது சுற்றி எறும்பாக இருந்தது, எங்கள் அம்மா சொன்னாங்க தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த பெட்டும் வாங்குறது இல்லை, எது வாங்கினாலும் நம்மளுக்கு வீடு நம்ம வந்து சரியாக இல்லை, நம்ம எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்குறது இல்லை. ஸோ பெட்டு அவ்வளோதான், பெட்டோட கதை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் சென்டிமெண்டல் ஐட்டம் சாரி. அடுத்தது வந்து ஒரு சில பேர் நந்தினி இப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ஸ்கின் வெயிட்டிங் வீடியோ இப்போ நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன், அந்த வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து பிறக்கும் போது இருந்த கலரை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, அது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு பதில் தான். நான் அதே மாதிரி ஒரு பிறக்கும் போது இருந்த பொண்ணு வந்து பிளாக்காக இருந்திருக்கா, பட் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப கலர் ஆகிட்டா, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க பிறக்கும் போது கலர் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒன்று அவங்க வந்து வேறு தண்ணி மாறி இருக்கலாம், ஒன்று தண்ணி இல்லை வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அந்த இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன், நான் வந்து யூஎஸ் போயிட்டே கண்டிப்பாக கலராக முடியும், ரொம்ப பிளாக்காக இருக்கீங்க இல்லை டஸ்கியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போனால் உங்கள் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதே மாதிரி நல்ல தண்ணி, இது ரெண்டுமே நம்மளோட கலரை வந்து டிட்டர்மைன் பண்ணும். இது ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கலர் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டும் நல்லா இல்லைன்னா எல்லாமே கம்மியாகிடும், முடி கொட்டும், கலர் போகும், எல்லாமே போகும். அதனால எனக்கு இப்போ முடியும் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு, இப்போ இல்லை கொஞ்சம் நாளைக்கு முடி முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கலரும் வந்து எனக்கு முதல் வந்து இதை விட முதல்ல பிங்கிஷாக இருக்கும், பிங்கிஷ் அண்ட் ஒயிட்டாக இருப்பு, இப்போ கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன் பொறுத்த வரைக்கும். ஸோ தண்ணி ரொம்ப முக்கியம், தண்ணி வந்து நல்லா இருந்தது, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒத்து வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கலராக தான் இருப்பாங்க, கலராக ஆயிருப்பாங்க. அது வந்து நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்குற ஒரே க்வெஸ்சன், நீங்கள் வந்து முதல்ல ரொம்ப முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப அப்படி டபுள் ட்ரிபிள் மடங்கு கலர் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராக்டிக்கலாக ஒன்னே நீங்கள் புரிஞ்சிக்கணும், நான் முதல்ல வச்சிருந்த ஃபோன் இதுதான் பாருங்க, இது எவ்வளோ கேவலமான ஒரு கண்டிஷன் இருக்குன்னு. இது வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த மொபைல். ஆக்சுவலி இப்போ என் தம்பி வந்து இதில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அப்படி இப்படின்னு என்னென்ன கேம் விளையாடுவேன், எனக்கு வாயில சொல்ல வரல, இந்த கேம்லாம் விளையாடிட்டு இருப்பான். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோன் வந்து அவங்ககிட்ட போயிடுச்சு, நான் வந்து இந்த ஃபோன் ரொம்ப மோசமாயிடுச்சு, ஒரு நாலு நாளில் ரொம்ப மோசமாயிடுச்சு என் ஃபோன், அதனால நான் மொபைலை மாற்றுறேன். இது வந்து ரெட்மி நோட் 4. ஸோ ரெட்மி நோட் 4க்கு பதிலாக நம்ம வேறு ஒரு அப்கிரேட் வெர்ஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வீவோவில் ட்ரை பண்ணி இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து விவோ V9 ப்ரோவில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து மொபைல் கிளாரிட்டி, இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 MP, பேக் கேமரா வந்து 13 MP, அண்ட் வந்து இது ரொம்ப வார்மான ஒரு டோன் கொடுக்கும், எல்லோவாக இருக்கும், ஆரேஞ்சாக இருக்கும் வீடியோ எல்லாமே. ஆனால் இந்த அது பேர் வந்து இந்த மொபைல் விவோ V9 ப்ரோவில் வந்து எல்லாமே வந்து அப்படியே ஒரிஜினலாக, அதாவது வந்து ரொம்ப டல்லாக காமிக்காது, ஒரிஜினலாக நம்ம எப்படி இருக்குமோ அதை அப்படியே காமிக்கும், கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி கூட இருக்கும். சரியா, சம்டைம்ஸ் என்னோட இது நம்ம இவ்வளோ வைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நானே சம்டைம்ஸ் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் வெள்ளை பூஸ் நம்பர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்து அது ஸ்மூத்திங் பண்ண மாதிரி காமிக்குது அப்படியே. இப்போ பேக்ரவுண்ட் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிங்க் பேபி பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி காமிக்குது, பட் என்னோட பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் அங்கங்கே பென்சிலில் கிறுக்கி இருக்கிறது, அதை பாருங்கள் இங்கேயும் அது இருக்குது பாருங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கா, ஸோ இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும், அது வந்து அப்படியே கொஞ்சம் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து கொஞ்சம் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் இல்லையா, இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராவில் பேசிகிட்டு இருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா 13 MP நினைக்கிறேன், இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 MP, இது வந்து 13 MP. ஸோ ஃபோன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோன்றதுனால அது கொஞ்சம் கிளாரிட்டி கண்டிப்பாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நான் டேப்லெட்ஸ் கன்சியூம் பண்ணேன், ஒரு இப்போ நான் விட்டுட்டேன், ஒரு 2-3 மாதம் விட்டு நினைக்கிறேன், இப்போ விட்டுட்டேன், மேபி அதெல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட இதுக்கப்புறம் பார்க்குறது இப்போ பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் ஸ்கின் டோன் தான். ஸோ கலர் வந்து அப்படியே ரொம்பலாம் நான் ஒன்றும் சேஞ்ச் ஆகல, எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கேன், கொஞ்சம் மேபி கலர் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான். அடுத்தது வந்து இன்ஸ்டாவில் ஒரு டவுட் கேட்டால் கூட சரியாக ரிப்ளை பண்ண மாட்டீங்க, ஈவன் நீங்கள் மெசேஜ் பார்த்தா கூட ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நான் எல்லார் மெசேஜும் நான் வந்து சம் சர்டன் மெசேஜ் நம்ம அலோவ் கொடுத்து அலோவ் பண்ணுவோம் இல்லையா, சம்டைம்ஸ் இந்த பெரிய பேரெல்லாம் அமிச்சா
அதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக நம்ம வேறு வழியெல்லாம் நம்ம அலோவ் பண்ணி தான் ஆகணும். அலோவ் பண்ணிட்டு அவங்க ஹார்ட் சென்ட் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்களே திருப்பி ஏதாவது டவுட் கேட்டால் என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு விட்டுருவேன். கண்டிப்பாக அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அதுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் இல்லை போட போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எல்லா ஒரு நாளைக்கு அவ்வளோ மெசேஜ் வரும்போது நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ணால் கண்டிப்பாக டைம் இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு 30-40 ரெக்வஸ்ட் மெசேஜ் ரெக்வஸ்ட் வருது, அது இல்லாமல் ஒரு 10-15 மெசேஜஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்பையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம் ரிப்ளை பண்ணுறது. இப்போ யூடியூப் அண்ட் இன்ஸ்டா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால தான் நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். கண்டிப்பாக மெசேஜை பார்த்து தாங்க நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலன்னா அதுக்கு நான் வீடியோ போடுவேன் இல்லை வந்து வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டிருக்காங்க பிக் பாஸ்க்கு கூப்பிட்டா போவீங்களா? வாய்ப்பே இல்லை, என்னெல்லாம் கூப்பிட வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. இந்த என்டர்டைன்மெண்ட் சேனலில் தான் பிக் பாஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க. நம்மளெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கவே நடக்காது, கனவுல கூட நடக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா நீங்கள் சொல்கிறது தான். அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க கவி பிரியா வாட்ச் நெக்ஸ்ட் பிளான், ஜாப் போகிறீங்களா இல்லை படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் சொன்ன மாதிரி படிக்கலாம் தான் இருக்கேன். ஜாப்பில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஜாப் போகல தான் நினச்சேன். பட் என்னமோ தோணலை, அதுக்கப்புறம் வேணான்னு விட்டுட்டுனாங்க. அப்புறம் வந்து நிவேதிதா அமரன் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பியூட்டி கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ் அப்படின்னா என்ன கோர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் பியூட்டி கோர்ஸ் எதுவும் பண்ணல, மேக்கப் கோர்ஸ் எதுவும் பண்ணல, இது ரிலேட்டடாக எந்த ஒரு கோர்ஸுமே நான் படிக்கிறேன் சரியா. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ், யாராவது சொல்கிறது கேட்குறது ஏதாவது நான் வந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இது இல்லைன்னா நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொருத்தையும் மாற்றி மாற்றி போட்டு ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ண ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் வீட்டில். அப்படி இருக்கும்போது எது ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ரெமடியும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்படி தான் நான் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நான் தனியாக எதுவும் கோர்ஸ் போகல. சாரி ட்ரைப்பிங் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக போடுறேன், வெயிட் பண்ண கண்டிப்பாக போடுறேன். நான் அரியர் இருந்திருக்காங்க, நீங்கள் படித்ததெல்லாம் கேட்டிருக்காங்க. டாப்பராக ஆவரேஜான்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்னா ஆவரேஜ் கிடையாது, 70-75% எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ்னா 60-65 இருக்கும். நான் 70-75 இந்த செமஸ்டர் அதிசயமாக 80% எடுத்தேன். அதிசயமாக மழை பெய்கிற மாதிரி, அது ஏன் தெரியல எனக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்தேன். டாப்பர் கிடையாது, அந்த மாதிரி ஆவரேஜும் கிடையாது, பிலோ ஆவரேஜும் கிடையாது. ரொம்ப ஒரு இது எப்படி சொல்கிறது 70-80 வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பர்சன்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து அரியர் இருக்கான்னு கேட்டிருந்தீங்கல்ல, அரியர் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் வச்சேன் அசிங்கமாக. எக்கனாமிக்ஸில் அரியர் வச்சேன். இவன் தான் நான் 12th எக்கனாமிக்ஸில் வந்து சென்டம் எடுத்தேன். பட் இருந்தாலும் எக்கனாமிக்ஸில் அசிங்கமாக அரியர் வச்சேன். திமிர் நான் படிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு செமஸ்டர், சுத்தமாக படிக்கல நான் எக்கனாமிக்ஸு. அப்படியே புக்கே எடுக்கல, புக்கு வச்சுட்டு மார்னிங் கிளம்ப போகிறேன் சும்மா என்ன இருக்குன்னு திருப்பி நான் அப்போ எல்லாமே இங்கேயும் 12th படித்து தான் இதில் இருக்குது, தெரியாமல் படிக்காமல் விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பாஸ் ஆயிரமே நடிச்சு திமிரில் போனேன், அரியர் ஆயிடுச்சு. ஆனால் அரியர் நான் அடுத்த செம்மில் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த அரியரும் விடலை. ஸோ ஓப்பனாக சொல்லிட்டேன், ஐயோ எங்கள் அப்பா பார்த்தனா செத்த நான் என்ன போகுதுன்னு தெரியல. அடுத்தது வந்து உங்கள் ஸ்கூல் டேஸில் மறக்க முடியாத மெமரி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மறக்க முடியாத மெமரிஸ்லாம் அப்படின்லாம் சொன்னால் நிறைய போயிட்டே இருக்குங்க. நாங்கள்லாம் ஒரு 5 கேங்காக இருந்தோம், 5 or 4 தெரியல. நான் அப்படின் சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களோடலாம் இப்போ டச்சில் இருக்க முடியல, அவங்க வேலையை பிஸி ஆகிட்டாங்க. ஸோ டச்சில் இருக்கல, அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கலாம் ஷேர் பண்ண. இந்த வீடியோ பார்த்தது ஏன்னா இப்போவே இந்த வீடியோ எதாவது தொட்டுது எவ்வளோ நிமிஷத்தை தொட்டுதுன்னு தெரியல. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் ஷேர் பண்ண பார்த்தது. பட் கண்டிப்பாக நிறைய இருக்குது, நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ் மேக் யூ டு ஸ்டார்ட் த யூடியூப் சேனல், ஹவ் யூ ஃபேமிலி ரியாக்ட்ஸ் டு யூ டெசிஷன், ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் காலேஜ் தான் படிக்கிறேன், ஒர்க் போகிறீங்களா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒர்க் எதுவுமே போல, ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், காலேஜ் போயிடுவேன், டெய்லியும் காலேஜ் போவேன். சாட்டர்டே சண்டேன்னு கூட சொல்லுவேன். சண்டே மட்டும்தான் ஒரே ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைக்கும், அதுலேயும் நான் துணிலாம் துவச்சிட்டு வீடியோ ஒன்று கூட எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போது மேனேஜ் பண்ணுறதுக்கு, தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறமா. அதனால தான் நான் வீடியோஸும் கன்சிஸ்டண்டாக கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோஸ் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அது ஒரு பெரிய இது. நான் என்ன மூலியமாக எப்படி நான் ஒர்க் எப்படி யூடியூப்குள்ளே வந்தேன், யூடியூப் சேனல் எல்லாமே வந்து Q&A பார்ட் 1 வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஹாய் வித்யாகுமார் கேட்டிருக்காங்க, ஹாய் சசி, ஃபஸ்ட்லாம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன நினச்சிங்கப்போ உங்கள் ஓல்டு சேனல் நேம் அதில் போட்ட வீடியோஸ்லாம் இதுலேயும் போடுறீங்களா? அதில் போட்ட வீடியோஸ் எதுலேயுமே நான் இதில் ஷேர் பண்ணல. ஃபஸ்ட் அதை நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். உங்கள் என்னோடய ஓல்டு சேனல் நேம் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், ட்ரெண்டி தமிழ் நியூஸ், தீபாஸ் டியூட்டோரியல் இருந்தது ட்ரெண்டி தமிழ் நியூஸ் மாற்றிட்டேன் நான். ஃபஸ்ட்லாம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு வியூஸே வராது. ஃபஸ்ட்டு எனக்கு வியூஸ் வந்ததுன்னா டிக்டாக்ல பேசிக் ஆப்ஷன்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ தான் வந்து 1 lakh வியூஸ்க்கு மேலே போச்சு. அப்போ தான் எனக்கு நம்மளுக்கு கரெக்டாக மாண்டிசேஷன் அப்ரூவ் பண்ணாங்க. ஒரு 3,000-4,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ அப்போ நம்மளுக்கு வந்து மாண்டிசேஷன் அப்ரூவ் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தது, இதுக்கப்புறம் நம்ம விடாமல் வீடியோ போகணும் சொல்லிட்டு. அதுதான் ஒரு சின்ன ஒரு அப்படியே தள்ளிவிட்ட மாதிரி, இதுக்கப்புறம் நீ போட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிவிடுவாங்களே ஒரு இதில், அந்த மாதிரி நீ எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெமோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்தது. அதனால் அதுலேருந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மிந்த்ரா ஹால் ஒன்று போட்டிருந்தேன், அதனால வியூஸ் வந்தது. அது வந்து 3 days 56K வியூஸ் வரும். அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. அப்போது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது அது ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு 56K 60K வியூஸ் வரும்போது அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அது ஒரு அடுத்த புஷ்அப் மாதிரி இருந்தது. அதுலேருந்து ஆரம்பிச்சது, அதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய நல்ல கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன், அதுலேருந்து வியூஸ் எல்லாமே நல்லா தான் வந்துட்டு இருக்கு. அப்புறம்
ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்கல, ஃபஸ்ட்டு ரொம்ப மோசமாக தான் வியூஸ் இருந்தது. ஸோ நம்ம நல்லா போகணும், கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சி, ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தான், வேறு எதுவுமே காரணம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து சக்சீட் ஆக முடியும். அதுதான் நான் செஞ்சேன். அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க, ஜாக்லின் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி ஃபேராக இருக்கீங்க, அப்போ எதுக்கு ஸ்கின் ஒயிட்டிங் பிரைட்டிங் வீடியோலாம் போடுறீங்க? அப்படி நீங்கள் போடுறதா இருந்தால் அப்படி நீங்கள் போடுறதா தான் வேறு ஒருத்தர் டஸ்கி ஸ்கின்னை வச்சு போட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை ஆயிலி ஒரே ஸ்கின் டைப்புக்கு நம்ம ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கின் ஒயிட்டிங் அண்ட் பிரைட்டிங் வீடியோ வந்து டேன் இருந்ததுனால் நீங்கள் தாராளமாக அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கூட உங்களோட ஸ்கின் டோன் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் பிறக்கும் போதே ரொம்ப டஸ்கி ரொம்ப பிளாக்னால் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது, நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து யாரும் ஃபேஸ் காமிக்க வில்லிங்காக இல்லை, யாரை வச்சு நான் வந்து ஃபேஸ் பேக் அதெல்லாம் பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் கூப்பிட்டு நான் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கோஆப்ரேட்டிவ் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட ஏ மேலே தான் வந்து டெமோ பண்ணி காமிக்க முடியும். அதனால தான் வந்து எந்த வீடியோ பண்ணாலுமே என்னை வச்சு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ நிறைய பேருக்கு தேவைப்படுன்றப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து டெமோ பண்ணி காமிக்கலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் மை இன்பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகாமல் எனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகிறது நான் ஷேர் பண்ண மாட்டேன். என்னோட நம்மளோட ரெமடிஸ் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ், அதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் அடுத்த ஸ்கின் கேர் அப்படின்னு எல்லாமே நான் வந்து ஆயிலி ஸ்கினுக்கு அப்லோட் பண்ணுறேன், ட்ரை அண்ட் காம்பினேஷனுக்கு அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க, அந்த கோரிக்கையை நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக அதெல்லாமே பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. வந்து நடுவில் ஒரு க்வெஸ்சன் விட்டுட்டோம், ரேவதி பிங்கி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அலாவுதீன் மாதிரி மேஜிக் லேம்ப் கிடச்சா என்ன மூணு விஷயம் கேட்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் தான் கேட்பேன்னா, லைஃப்பில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், கஷ்டப்படாத ஒரு பொசிஷனில் இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்கோம், பர்சனல் லைஃப்பில் சொல்கிறேன் நான், நான் மட்டும் இல்லை ஃபேமிலியை சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம கஷ்டப்படாத ஒரு லைஃப்பில் லீட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் பட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நல்லா கொஞ்சமாவது நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் விஷயம் கேட்பேன். செகண்ட் வந்து, யாருக்கும் கீழே போயிடக்கூடாது. எப்பவுமே நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும். யாருக்கும் அடிமையாகவோ யாருக்கிட்டையும் கடன் வாங்குறது, சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் எதுக்குமே யாருக்கிட்டையும் நிற்க வச்சிடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேட்பேன். மூணாவது என்ன கேட்பேன், என்ன கேட்கலாம், நான் வந்து தூங்கும் போது செத்துடணும், எனக்கு வந்து இந்த பயம் அந்த வழியெல்லாம் தாங்க முடியாது. ஸோ தூங்கும் போது இறந்து போயிடணும். தூங்கும் போது இருந்தால் பரவாயில்ல, பட் நார்மலாக இந்த ஆக்சிடென்ட் அப்படி இப்படிலாம் வரும்ல, அது எனக்கு வழி தாங்க முடியாது. ஸோ தூங்கும் போது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பேன். ஸோ இது மூணு விஷயம் தான் கேட்பேன். அடுத்தது வந்து சுமையா ஃபாத்திமா வந்து பிக் பாஸ் பார்ப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க. பிக் பாஸ் வந்து பார்க்குறேன், பட் ஸ்டார்டிங்கில் பார்த்து இப்போ பார்க்குறதுக்கு பிடிக்கல, போர் அடிக்குது, ஒரே இந்த லவ் ரிவெஞ்ச் அப்படியே போயிட்டு இருந்தால் நல்லதை பார்க்குறது. அதை பார்த்தா எனக்கு தூங்க முடியல, ஐ மீன் தூக்கம் பத்தலை, அதெல்லாம் நான் சுத்தமாக பார்க்குறத விட்டுட்டேன். நான் நீங்கள் பண்ணதுலேயே பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் ப்ளூபர்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு வீடியோ என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் கம்மி, 64 GB தான் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்பப்போ நிறைய வீடியோஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் ஸ்டோரேஜ் பத்தாது. ஸ்டோரேஜ் பத்தில் நிறைய ஆப்ஸ் வேறு இருக்கிறனால கரெக்டாக நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்பும் கரெக்டாக ரன் ஆகாதுன்றதுனால ஒரு வீடியோ முடிச்சிட்டேன்னா உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணுவேன். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது ஸ்பாட்டில் அந்த வீடியோ டெலிட் பண்ணுவேன். அதனால் ப்ளூபர்ஸ் அதுலேருந்து எடுக்க முடியவே முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் ப்ளூபர்ஸ் இனிமே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்காக நான் வந்து சிஸ்டம்லையாவது இதுலேருந்து ஏற்றிட்டு நான் அப்படி ப்ளூபர்ஸ் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். கார்த்திகா கேட்டிருக்காங்க, உங்கள் காலேஜில் நீங்கள் யூடியூபர்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஃபேன்ஸ் எனி ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கா? ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா நம்மளை விசித்திர பிறவி மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நான் க்ராஸ் பண்ணி போயிடுவேன், நான் போயிட்டு நான் என் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்னே வந்துடுவேன். அவங்க அது வரைக்கும் வந்து பேசலாமா வேணாமா, கோவப்படுவாங்களா பேசலாமா கூட, ஏன்னா நான் மூஞ்சி எப்பவுமே டெரராக வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் நார்மலாக எப்பவுமே அப்படி உண்மை தான் இருப்பேன். அதனால மேபி அவங்க பேசுறதுக்கு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போவே சொல்கிற வீடியோவிலே சொல்லிக்கிறேன், யாராச்சும் இந்த பப்ளிக் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பேசுங்க. நான் உங்களை அப்படியே கடிச்சு சாப்பிட்ருந்தாலும் பேய் கிடையாது சாப்பிட்றதுக்கு, தாராளமாக வந்து பேசுங்க. நீங்கள் வந்து என்கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு நான் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ தாராளமாக என்கிட்ட வந்து பேசி ட்ரை இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். என் காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் வெளில போகிறேன், யாராச்சும் என்ன பார்த்தீங்கன்னாலும் பேசுங்க, ஜாலியாக பேசுங்க, நான் உங்ககிட்ட பேசுவேன். நீங்கள் எங்கிட்ட ரொம்ப ரிசர்வாக பேசிங்கன்னா நான் ரொம்ப ரிசர்வாக வச்சுட்டு கிளம்பிடுவேன். நீங்கள் யூடியூபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நான் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் நீங்கள் யூடியூபர் உங்கள் வீடு செல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஃபேன் கா அப்படின்னு சொன்னேன் அப்படியே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சு வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன், சரியா? ஸோ அதுதான் நடக்கும். இந்த மாதிரி விசித்திர பிரிவு மாதிரி தான் நம்மளை பார்க்குறாங்க, என்னை பார்க்குறாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அடுத்தது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, யூடியூப்பில் இப்போ ஏர்னிங்ஸ் எவ்வளோனு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஏர்னிங்ஸ் என்னால் சொல்ல முடியாது, ஒரு வாட்டி வியூ பேஸ் படி நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். ஃபஸ்ட் இன்கம் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியும் நினைக்க, யூடியூப் நாம்ஸ் படி நம்ம சொல்லக்கூடாது, சாரி. ஃபன் வித் ஸ்லைம் சேகர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா ஹூ என்கரேஜ் யூ, என்ன எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சாரி. ஸோ யார் என்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபேமிலியில் சப்போர்ட் இருந்தது, அம்மா சிஸ்டர் அண்ட் தம்பி வந்து சப்போர்ட் பண்ணாங்க, மற்ற யாரும் என்ன சப்போர்ட் பண்ணல. எல்லாருமே வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணாங்க, எப்பவும் போல் போ நீ பார்த்து கத்திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு காதல் எடுத்து இப்படியே திறந்து விட்டுட்டு நான் பாட்டிக்கு என்னோடய ஃபோக்கஸ் பண்ணி நான் போயிட்டு இருந்தேன்.
அவ்வளோதான் நடந்தது. சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் இன் லைஃப் அதெல்லாம் சொன்னால் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த அளவு சேலஞ்சஸ்னால் யூடியூப்பில் வரதுக்கு தான் நான் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண, அது இல்லாமல் பர்சனல் லைஃப்ல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, ரொம்ப வீடியோஸ் லென்த்தியாக போயிடும். அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க, டிட் யூ ஹேவ் க்ரஷ் ஆன் எனிபடி, ஹவ் இஸ் யூர் ஸ்டடிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டடிஸ் ஏதோ காமெடியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். க்ரஷ்னா அது இல்லாமல் மானுங்கெட்டு ஒரு கொஞ்ச நாளாக வந்து விஜய் தேவர் கொண்டா மேலே ரொம்ப அதிகமாக க்ரஷ் போயிட்டுருக்கு, அது என்னன்னு தெரியல. கேட்க கேவலமாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும் என்ன இவளுக்குலாம் அவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் ஃப்ராங்காக எனக்கு இப்போதைக்கு கரண்ட் க்ரஷ் அப்படியே இன்ஸ்டாவில் போனாலே அப்படியே அவரோட ஃபோட்டோ தான் வருது, அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு மானமே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து லைக் பண்ணிகிட்ருக்கிறது தான் என் வேலையை போச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி இவ்வளோ போல்டாக இருக்கீங்க? ஹவு டு பி போல்டு இன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்? ஃபஸ்ட்டு காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு இயரில் வந்து நான் போல்டாலாம் இல்லை, நானும் மொக்கையாக தான் இருப்பேன், நம்மளும் அப்படியே அமைதி சில மாதிரி உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ நம்ம பேச நம்ம வந்து கொஞ்ச நாள் அவங்க அதை ஃபஸ்ட் இயர் ஒரு சில பேர் பத்து நாளில் பேசுவாங்க, ஒரு சில பேர் ஒரு மாதத்தில் பேசுவாங்க, ஒரு சில பேருக்கு ஒரு வருஷம் தேவைப்படும், எனக்கு ஒரு வருஷம் தேவைப்படுது. நீங்கள் எதாக இருந்தாலுமே டேரெக்டாக கொஷின் டவுட்டாக இருக்கா டேரெக்டாக கை தூக்கிட்டு கேட்டுருணும், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் இன்ட்ராக்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா கிளாஸ் அதுக்கு நான் ஆன்சரே இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், தேர்ட் இயர் வந்து தான். ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க வீட்லேயே, அதுதான் நான் சொல்வேன். இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரியல்லையும் போல்டு தான், பட் கிளாஸில் வந்து நான் அந்தளவு போல்டு கிடையாது. ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு என்ன அப்படின்ட்டு உட்காந்துருப்பேன், பட் இப்போ கொஞ்சம் மாறிட்டேன், அதுதான் நான் உங்களுக்கு சொல்வேன். வென் இஸ் யுவர் பர்த்டே சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுதான் நான் சொன்ன மாதிரி 26/11/1999 தான் என்னோடய பர்த்டே. உங்களோட ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? லைஃப் ஸ்டைல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும், அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு வண்டி ஒரு கார் இருக்கணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு எப்போவுமே சாதம் இருக்கணும், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணணும், அவ்வளோதான், கஷ்டம் இல்லாத ஒரு லைஃப் இருக்கணும். ஆர் யூ ஸ்டடிங் இன் கோ எஜுகேஷன்? இல்லை, நான் வந்து கோ எஜுகேஷன் எல்லாம் படிக்கல, அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு துயரமான சம்பவம், நான் கோ எஜுகேஷன் படிக்கல. வென் யூ ஸ்டார்டட் யூ யூடியூப் சேனல்லான்னு கேட்டிருக்கீங்க, January 21, 2018 தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து வந்து ஐஷா ஐஷா கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் லைஃப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. லைஃப் பற்றி நான் சொல்லிட்டேன், ஃபேமிலி பற்றி நான் சொல்லிட்டேன். அதான் ஃபேமிலியில் வந்து தம்பி வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், தங்கச்சி வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், நான் வந்து 3rd இயர், அண்டு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அப்பா வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. அதே போல் வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டைமே கிடைக்காதுங்க, அதுதான் ஒரிஜினலாக நான் சொல்லணும். ஃபுல் டைம் பிஸியாக வச்சுப்பேன் நான், என்ன முக்கால்வாசி வேலையாக தான் இருப்பேன், ஷூட் பண்ணுவேன், இல்லை வீடியோக்கான கண்டென்ட் ரெடி பண்ணுவேன், இல்லை அடுத்த வீடியோ என்ன பண்ணி ஏதாச்சும் கண்டிப்பாக எனக்கு ஓடிட்டே இருக்கும். இந்த மேக்கப் ட்யூட்டோரியல் பண்ணலாமா, இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ போடலாமா, அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், எங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணலாம், பேக்ரவுண்ட் எப்படி வேணும், அப்படியே ஏதாச்சும் ஒன்று ஓடிட்டுருக்கோம், ஒன்றும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ஓடிட்டுருக்கோம். அதுவும் இப்போலாம் எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கிறது இல்லை, ஃபுல் டைம் பிஸியாக தான் இருக்கேன். ஸோ அதுதான், அதனால் ஃப்ரீ டைம் வந்து கிடையாது, கம்ப்ளீட்டாக நம்ம மைண்டு ஃபுல்லாகவே யூடியூப் 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 தான், பஜனை பண்ணிகிட்டு இருக்கேன் யூடியூப் யூடியூப் யூடியூப். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு, வேறு எதுவும் இது கிடையாது. ஸோ ஃப்ரீ இல்லை, அவ்வளோதான் உண்மையை சொல்லணும். வந்து நிலா நிலா சொல்லியிருக்காங்க, யூ ஹிட்டட் மோர் தன் 200K, கங்க்ராட்ஸ் இயர், நம்ம சேனலில் கிவ்வே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம கிவ்வே பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நிறைய பேர் வந்து 200K வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வாங்குற எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஒரு சில பியூட்டி மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் இருக்குல்ல, ஒரு சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு செட் ஆகுது, ஸோ என் தங்கச்சி கொடுத்துருவேன், செட் ஆகுதுன்னா எனக்கு மாய்ஸ்சரைசர்லாம் அப்படி ரொம்ப ஃபேன் அப்படின்னு கிடையாது, எனக்கு அந்த க்ரீமியாக ரொம்ப க்ரீஸியாக எனக்கு பிடிக்காது, ஸோ அதனால் வந்து எல்லாம் என் தங்கச்சி கொடுத்துருவேன். மற்ற கொஷின்ஸ் எல்லாமே ஏஜ் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன், எல்லாமே நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரம் பர்த் மில்க் கலரா, ஃப்ரம் பிறந்ததுலேருந்தே பால் கலரில் தான் இருப்பீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் ஒரிஜினலாகவே அப்படி தான் இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட் இஸ் கடைசியாக வந்து வாட் இஸ் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு பவானி ரமேஷ் கேட்டிருக்காங்க, இதோட நம்ம வீடியோ முடிக்க போகிறோம், என்னால் இதுக்கு மேலே பேச முடியல, ஏன்னா 300 கமெண்ட்ஸில் நான் வந்து முக்காவாசி இப்படி தள்ளிட்டு தள்ளிட்டு சேம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கேன், அதெல்லாம் தள்ளிட்டு ஹோம் ரெமெடிஸ் நான் தள்ளிட்டு இதோட முடிக்க போகிறோம். நம்ம வாட் இஸ் ஹைட் சசின்னு கேட்டிருக்காங்க பவானி, என்னோடய ஹைட் வந்து எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரிலங்க, எனக்கு தெரிஞ்சு 5.3 இல்லை 5.4 இருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியல, அது கூட தெரியல என்னன்னு இவெல்லாம் யூடியூப்ல இருக்கா நீங்கள் யோசிக்கலாம், பட் உண்மை அதுதான் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் கண்டிப்பாக வந்து 5.3 மேலே தான் இருப்பேன் என்னோட எண்ணம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படி தான் நினைக்கிறாமா. ஸோ உங்களோட கொஷின்ஸ் வந்து 337 கமெண்ட்ஸ் வந்துருந்தது, அந்த 337 கமெண்ட்ஸில் ஹோம் ரெமடிஸ்லாம் ஊற்றி வச்சுட்டு பர்சனல் கொஷின்ஸ் எடுத்து பிக் பண்ணி அதுலேருந்து நான் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இது இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸ் வந்து Q&A வீடியோ பார்ட் 1 நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம்.
அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் இந்த கியூஎன்ஏ வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பார்த்தே இல்லை யூடியூப்ல இப்போ தான் உங்களோட ஃபேஸே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி பெல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோத்தோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு நான் உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.